வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷிகளோடு பல அனுபவங்கள், அவற்றில் ஒரு சிலவற்றை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு முறை அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் கோவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்தில், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பல அறிஞர் பெருமக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு கருத்தரங்கு நடத்தினார்கள். அதில் எல்லா வகையான அறிஞர்களும் அங்கே இருந்தார்கள். பௌதிகத்துறை என்ற வகையிலே நானும் அங்கு சென்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே போன்று இரசாயனத்துறை பேராசிரியர்கள், விலங்கியல் துறை பேராசிரியர்கள் மற்றும் அக்ரிகல்ச்சர் பிரிவில் பல்வேறு பேராசிரியர்கள், என்ஜினியர்கள் எல்லாரும் இருந்தார்கள். அன்றைய அந்த கூட்டத்திலே அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி பரிணாம வளர்ச்சி நடந்தது, ஜீவனங்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி நடந்தது என்பது பற்றி அவர்கள் அவருக்கு தெரிஞ்ச சில செய்திகளை சொல்லி கொண்டிருந்தார்கள். பொதுவாக அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் அவருக்கு உள்ளுணர்வாக வருவது. அவர் எந்த ஒரு புத்தகத்தை படித்தோ அல்லது வேறு ஏதோ இன்னொரு சொல்ல கேட்டோ சொல்வதில்லை, அவருக்கு உள்ளுணர்வாக கிடைக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இந்த உயிரின பரிணாமம் என்று வருகின்ற போது எப்படி இந்த ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, கடைசியில் ஆறாவது அறிவுள்ள மனிதன் வரை எப்படி வந்தது என்று அந்த உயிரின பரிணாமத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்படி பேசிக்கொண்டிருந்தபோது அவர்கள் ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் விலங்குகளை எடுத்துக்கொண்டாலும் இரண்டு காதுகள் இருக்கின்றன, அதுபோன்று இரண்டு கண்கள் இருக்கின்றன, மூக்குத்துவாரம் இரண்டு இருக்கிறது, ஆனால் வாய் மட்டும் ஒன்று தானே இருக்கிறது என்று சொல்லி அதற்கான காரணங்களை சொன்னார். ஏன் வாய் மட்டும் ஒன்று இருக்கிறது, இரண்டு துவாரங்கள் மூக்குக்கு இருக்கிறது, கண்களுக்கு இரண்டு கண்கள் இருக்கின்றன, காதுகள் இரண்டு இருக்கின்றன என்பதை பற்றி அழகாக விளக்கிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு அருட்தந்தை வேதாந்திரி மகர்ஷி அவர்கள் சொன்ன ஒரு ஆரம்ப காரணம், ஆரம்ப காலகட்டத்தில் ஆண் பெண் தன்மை இல்லாத செடி கொடி மரங்கள் அதிகமாக இருந்தன. அதில் ஆண் தன்மை பெண் தன்மை இரண்டும் ஒன்றாக சேர்ந்திருக்கும். அதற்கு பின்னர் புழு பூச்சிகள், பின்னர் பறவைகள், விலங்குகள் என்று வருகின்ற போது ஆண் பெண் தனியாக வருகிறது. அப்படி ஆண் பெண் தன்மை இல்லாத அந்த செடி வகையிலிருந்து, அந்த ஓரறிவுள்ள ஜீவனிலிருந்து வந்த நிலையிலே அந்த இரண்டாவது அறிவு, அந்த புழு என்ற நிலையிலே அங்குதான் வாய் என்பது வருகிறது, நாக்கு என்பது வருகிறது. அது இரண்டாவது அறிவுள்ள ஜீவன் என்று சொல்வார்கள். அதன் பிறகு ஆண் புழு பெண் புழு என்பது வந்துவிடும், ஆண் தன்மை பெண் தன்மை என்பது வந்துவிடும். அப்போ தாய் தந்தை என்ற நிலை வரும். தாய் தந்தை நிலை வருகின்ற போது அந்த இரண்டு வகையான காந்த ஓட்டங்கள் உடம்புக்குள்ளே இருக்கும். அந்த இரண்டு வகையான காந்த ஓட்டங்களும் அதற்கு பிறகு உருவாகக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் இரண்டு துவாரங்களை ஏற்படுத்தும். வாய் என்பது ஒன்று தான், ஒரு துவாரம். ஏனென்று சொன்னால் அதற்கு முதலில் இருந்தது அது தாய் தந்தை இல்லாத நிலையிலிருந்து, ஆண் பெண் நிலை இல்லாத நிலையிலிருந்து உருவான ஜீவன்கள். ஆண் பெண் நிலை வந்து தாய் தந்தை என்று வந்த பிறகு தாயினுடைய காந்த ஓட்டம் உடம்பின் ஒரு பகுதியிலும், தந்தையினுடைய காந்த ஓட்டம் உடம்பின் ஒரு மறுபகுதியிலும், அந்த இரண்டும் வெளியேறுவதற்கு இரண்டு துவாரங்களை அமைத்துக் கொள்வதால் தான் மூக்கில் இரண்டு துவாரங்கள், கண்களில் இரண்டு கண்கள், காதுகளில் இரண்டு காதுகள் என்று அருட்தந்தை அவர்கள் அவர்களுக்கே உரிய பாணியிலே அந்த காந்த ஓட்டத்தை மையமாக வைத்துக்கொண்டு ஏன் இவையெல்லாம் இரண்டு இரண்டாக அமைகின்றன என்று விளக்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு ஜுவாலஜி ப்ரொஃபஸர் அவர்கள் எழுந்து சொன்னார்கள், சாமிஜி, இதுவரை நாங்கள் எங்களுடைய துறையின் மூலமாக எத்தனையோ வகையான ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறோம். கண்களை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறோம், காதுகளை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறோம், உடல் முழுவதும் ஒவ்வொரு செல்லை பற்றியும் ஆராய்ச்சி செய்திருக்கிறோம், ஆனால் ஏன் இரண்டு கண்கள், ஏன் இரண்டு காதுகள், ஏன் இரண்டு மூக்கு, ஏன் ஒரு வாய் என்பதை பற்றி நாங்கள் இதுவரை அப்படிப்பட்ட ஆராய்ச்சி செய்யவில்லை, உங்களுடைய பதில் எங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லி மிகவும் வியந்து பாராட்டினார்கள். அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரிந்த உண்மையை நான் அப்படியே சொல்கிறேன், இயற்கையினுடைய அந்த திட்டங்கள் புரிந்து கொள்ளுகின்ற போது அது எனக்கு மனதுக்கு கிட்டியதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன், அவ்வளவுதான் என்று சொன்னார்கள். அப்படி மகர்ஷி அவர்கள்
அவர்கள் அத்தனை வகையான படிப்புகளையும் படிக்கவில்லை என்றாலும் கூட தனக்கு உள்ளுணர்வாக கிடைத்த செய்திகளை எல்லாம் கொடுத்துத்தான் இந்த மனவளக்கலை யோகாவை உருவாக்கியிருக்கிறார்கள். இன்னும் நிறைய செய்திகளை இந்த உலகத்திற்கு சாதாரண விஞ்ஞானிகளுக்கு தெரியாத செய்திகளை எல்லாம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தன்னுடைய ஒரு ஆழ்ந்த தியானத்தின் மூலமாக உள்ளுணர்வாக கிடைத்த செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியதான் ஒன்றாக திரட்டி இந்த மனவளக்கலை யோகா என்ற நிலையிலே அதை கொடுத்து வருகிறோம். ஆகவே இந்த மனவளக்கலை யோகா கற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை பேரும் மகர்ஷியினுடைய அந்த ஆழ்ந்த தவநிலையிலே வந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அதை வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், வாழ்க்கை மேம்பாட்டை அனுபவிக்கலாம். ஆகவே ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த மனவளக்கலையில் எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இன்று பல நிலைகளில் இது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆன்லைன் வகுப்புகள் மூலமாகவும் இன்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆன்லைன் வகுப்புகள் www.kundalini-yoga.edu.in என்ற அந்த இணையதளத்தில் சென்று பாருங்கள். நீங்கள் அடிப்படை பயிற்சியில் இருந்து அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அகத்தாய் 1, 2, 3 பிரம்மஞானம் என்ற நிலை வரை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம். மகரிஷி சொல்லியிருக்கக்கூடிய பல்வேறு வகையான விஞ்ஞான கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனவளக்கலையை அருட்தந்தியவர்களும் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த விஞ்ஞான கருத்துக்களை கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொண்டதில் பெரிய பயனடையலாம். அதாவது ஒரு பௌதீக பேராசை என்ற முறையிலே அவர் சொன்ன நிறைய கருத்துக்கள் எனக்கு பௌதிகத்திலிருந்து சந்தேகமெல்லாம் போய்விட்டன. அப்படி பல கருத்துக்களை இப்படி சொன்னார்கள். ஒரு அணு முதல் அண்டம் வரை வந்திருக்கக்கூடிய அந்த நிலைகளையெல்லாம் சொன்னார்கள். அதுபோன்று ஒவ்வொரு அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு பேராசிரியருக்கும் அவரவர்கள் துறையில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை எல்லாம் அருட்தந்தையர்கள் அத்தனை படிப்புகளையும் படிக்கவில்லை என்றாலும் கூட தனக்கு உள்ளுணர்வாக கிடைத்த செய்திகளை எல்லாம் சொல்லி நிறைவேற்றினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அவர்கள் கொடுத்தது தான் இந்த வேதாத்ரியம் என்ற ஒரு புதிய ஒரு விஞ்ஞானம். ஆகவே அந்த விஞ்ஞானத்தை கற்று நமது வாழ்க்கையிலும் நம் பயனடையலாம், உயர்வடையலாம். வாருங்கள், இந்த இணையதள வகுப்பிலே சேருங்கள், சேர்ந்து பயனடையுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லி இந்த கலையை வளர்ப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.